ஆல் இண்டியா ரேடியோ. காந்தியத்தின் இன்றைய தேவை. அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் உரை. வழங்குகிறார் விஷ்ணு வரதராஜன் அவர்கள். மகாத்மா காந்தி இந்த உலகத்தில் பிறந்து இன்றோடு 150 ஆண்டுகள் ஆகின்றன. இவற்றில் ஏறக்குறைய பாதி ஆண்டுகள் காந்தி உயிருடன் இருந்தார். காந்திக்கு பிந்தைய ஆண்டுகளில் அவருடைய கொள்கைகளும் லட்சியங்களும் சில முறை ஏற்றம் கண்டும் சில முறை கண்டுகொள்ளாமல் விடப்பட்டும் இருக்கின்றன. வரலாற்றின் முக்கியமானதொரு காலகட்டத்தில் நாம் இன்று இருக்கிறோம். உலக நாடுகள் எல்லைகளை குறித்து மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கின்றன. இக்கடினமான சூழலில் காந்தி யார், அவருடைய தேவை என்ன என்ற கேள்வியை நமக்கு நாமே எழுப்பிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காந்தி பற்றி தெரிந்து எனக்கு என்ன ஆகப்போகிறது என்ற கேள்வி இத்தலைமுறைக்கு எழுந்தால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. இன்னொரு புறம் இதே தலைமுறை அரசியல் விழிப்புணர்வையும் பெற்றபடிதான் இருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியும் அரசியல் குறித்த விரிவான உரையாடலும் இத்தலைமுறையிடையே அதிகரித்திருக்கின்றன. இந்த அரசியல் விழிப்புணர்வில் பல்வேறு தளங்களில் அரைநூற்றாண்டுக்கும் மேலாக இயங்கிய காந்தி போன்ற ஒருவரின் பரிமாணங்கள் கண்டிப்பாக அறியப்பட தகுதியுள்ளவை. அவற்றை அறிந்து கொள்ளாமல் ஒருவரின் அரசியல் அறிவு முழுமையடையாது. இந்த முனைப்பை காந்தியிடமிருந்தே இந்த தலைமுறை துவங்க வேண்டும். ஏனெனில் காந்தி 150 நிகழும் இந்த காலகட்டம் இந்திய வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்திய நாடு குறித்த காந்தியின் கருத்தியல் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஒரு தேசம் எவ்வாறு உருவாகும் என்று காந்தி சிந்தித்தார். 5 மதங்கள், 1000 மொழிகள், என்ன இனம் என்று உறுதியாக கண்டுபிடிக்க முடியாதபடி பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட கலப்புகளினால் உருவான பல்வேறு கலப்பினங்கள். இந்த மக்கள் கூட்டத்தை வைத்து ஒற்றை மதம் சார்ந்தோ ஒற்றை மொழி சார்ந்தோ இங்கு தேசியவாதம் கட்டமைக்கப்பட்டால் அது நிச்சயமாக ஏதேனும் ஒரு சாராரை விளக்கிய தேசியவாதமாகவே அமையும். தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களும் வசிக்கிறார்கள் என்பதற்காக இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையை தமிழிலும் நடத்தியவர் காந்தி. இங்கு விடுதலை இயக்கத்தில் அனைத்து தரப்பினரும் போராடினார்கள். எனவே இங்குள்ள அனைவருக்கும் இங்கு வாழ சம உரிமை உள்ளது, சுதந்திர இந்தியா அனைவருக்குமானது என்று நிலம் சார்ந்த நெகிழ்வுத்தன்மையுள்ள ஒரு தேசியவாதத்தை அவர் முன்வைத்தார். ஆனால் காந்தியின் இந்த உள்ளடக்கிய தேசியம் 2 முக்கியமான கட்டங்களில் ஒரு உயரிய லட்சியமாக மாறுகிறது. 1, பிரிவினை காலகட்டத்தில் நவகாலியிலும் வங்காளத்திலும் காந்தி ஒற்றை ஆளாக நடந்து நடந்து மனிதம் போதித்தார். மத அடையாளங்களை கடந்த அரவணைப்பே இந்தியா என்ற கருத்தை ஒரு உயரிய பண்பாக மக்களிடம் முன்வைத்தார். இங்கு அனைவரும் வாழ்கிறார்கள், எனவே இந்நாடு அனைவருக்கும் சொந்தம் என்று காந்தி யதார்த்தத்துடன் முன்வைத்த தேசியம் இவ்வாறு பிரிவினை காலத்தில் மனிதத்தை வலியுறுத்தும் லட்சியமாக மாறியது. அகிம்சை வழியில் அனைவரையும் உள்ளடக்கி அடைந்த இந்திய சுதந்திரம் மானுடவியலாளர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது என்கிறார் வரலாற்றாசிரியர் மனு பகவான். உலகம் புத்தருக்கும் இயேசுவுக்கும் அடுத்தபடியாக காந்தியை வைப்பது இதனால்தான். காந்தியின் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய முக்கியமான பலமாக பேச்சு இல்லை. பாருங்களேன், அவரிடம் கவித்துவமான மொழிநடை இல்லை, கம்பீரமான உணர்வுகளை தட்டி எழுப்பும் குரல் இல்லை, தொடர்ந்து பல மணி நேரம் பேச உடம்பில் தெம்பும் இல்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு வந்திறங்கிய புதிதில் காந்தியால் சில நிமிடங்களுக்கு மேல் சரளமாக பேச முடியவில்லை. லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்துவிட்டு பேச்சு வரவில்லை என்றால் எப்படி? அவர் தொழிலே பேசுவதுதானே. அங்குதான் காந்தி தன் பலத்தை அறிந்து கொள்கிறார். அவரால் சரளமாக பேச முடியவில்லை. ஆனால் தான் சொல்ல விரும்புவதை கச்சிதமாக மிக எளிய நடையில் எழுத அவரால் முடிந்தது. அதன் விளைவாக ஏகப்பட்ட மனுக்களை போட ஆரம்பித்தார் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் அவர் வென்ற பல வழக்குகள் அவர் மனு எழுதி போட்டு வென்றதுதான். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஆரம்ப காலத்தில் காந்தியால் எழுத்தை பார்த்து கூட சரியாக பேச முடியவில்லை என்று பதிவு செய்கிறார் அமெரிக்க சட்டத்துறை பேராசிரியரும் வரலாற்று ஆசிரியருமான சார்ல்ஸ் டிசால்வோ. ஆனால் காந்தியிடமிருந்து நாம் பெறுகிற பாடம், உன்னுடைய பலத்தை நீ தேடு, நீ எதில் சிறந்து விளங்குகிறாய் என்று அறிந்து கொள், மீண்டும் மீண்டும் முயற்சி செய், படிப்படியாக எதில் நீ பலவீனமாக இருக்கிறாயோ அதில் சிறந்து விளங்க ஆரம்பித்து விடுவாய். இப்படிப்பினையை நாம் காந்தியிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். காந்தியின் இன்னொரு முக்கிய பண்பு எந்நேரமும் விழிப்போடு இருப்பது. 1928 அகில இந்திய காங்கிரஸ் மிகவும் பன்முகத்தன்மையோடு இயங்கிய காலகட்டம். இந்த இயக்கத்தை ஒற்றுமையாக வைத்து கொள்ள வேண்டும், சுதந்திர போராட்டத்தை தொய்வின்றி நடத்த வேண்டும், அதே நேரத்தில் அது வன்முறையற்ற ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராட்டமாகவும் இருக்க வேண்டும், இதனூடே சமூக மாற்றத்திற்காகவும் சிந்திக்க வேண்டும். கம்பியின் மேல் நடப்பது போன்ற பதட்டம் காந்திக்கு இருந்திருக்கிறது என்பதை அவர் எழுதிய கடிதங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒற்றுமையை இறுதி வரை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்திருக்கிறார் காந்தி. காந்தி குறித்து நேருவை விட யாராவது தெளிவாக சொல்லிவிட முடியுமா என்ன? காந்தியோடு 20 கூடவே பயணித்த ஆளுமை நேரு. அவர் தன்னுடைய சுயசிறுதியில் இவ்வாறு எழுதுகிறார். சமூக பொருளாதார விஷயங்களில் காந்திக்கென்று சில கருத்துகள் இருந்தன. ஆனால் அவற்றை காங்கிரஸ் தலைமையின் மீது அவர் திணிக்கவில்லை. மாறாக சிலவற்றை அவர் காங்கிரசிற்குள் நுழைத்தார். அப்படி நுழைக்கும் போது அனைவரின் சம்மதத்தையும் பெற அவர் முயற்சித்தார். சில சமயங்களில் சம்மதம் கிடைத்தது,
சில சமயங்களில் அவர் அனைவருக்கும் முன்னால் செல்ல துவங்கிவிடுவார். அப்போ இது சக மக்கள் கூட வரவில்லை என்றால் சிறிது பின்வாங்குவார் என்று பதிவு செய்கிறார் நேரு. சமரசங்களின் மூலம் காந்தி எவ்வாறு அனைவரையும் அரவணைத்துச் சென்றார் என்று பதிவு செய்யும் நேரு, அதே நேரத்தில் சமரசத்தின் எல்லை எது என்பதையும் காந்தி புரிந்து வைத்திருந்தார் என்கிறார். நேரு எழுதுகிறார், ஒரு நோக்கம் எவ்வளவு பெரிதானதாக இருந்தாலும் அது தெளிவற்றதாக இருந்தால் காந்தி அதன் பக்கம் செல்ல மாட்டார். அதே நேரத்தில் ஒரு நோக்கம் மிக குறிப்பாக நிச்சயமாக அடையக்கூடியதாக இருப்பின் அது எவ்வளவு சிறிதாக இருப்பினும் காந்தி தன் முழு கவனத்தையும் அதில் செலுத்துவார் என்கிறார். நோக்கம் எவ்வளவு சிறிதாக இருப்பினும் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் காந்தியின் தில்லி வருகை. பிரிவினையின் கோரத்தில் சக மக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில் காந்தி தில்லியில் உண்ணாவிரதம் இருக்கிறார். மிகப்பெரிய பணியது. ஆனால் அப்பெரிய பணிக்கு இடையே சில சிறிய பணிகளையும் காந்தி செய்கிறார். என்ன பணிகள்? டிசம்பர் 10, 1947 இருக்கிற வேலைகளுக்கு நடுவே பிர்லா மந்திரில் ஆசிரியர்களிடம் பேசுகிறார் காந்தி. குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து உரையாடுகிறார். காந்தியால் எந்த பணியையுமே நிராகரிக்க முடியவில்லை. அவருக்கு எல்லாமே முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அடுத்த தலைமுறை பற்றி ஆழ்ந்த கவலை இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தன் மீது சுமத்திக் கொள்கிறார் காந்தி. தில்லி பற்றி எரியும் போது அங்கே போகிறார். அங்கே குழந்தைகளின் நலம் பற்றியும் பேசுகிறார். ஒரு குழந்தை எழுதிய கடிதம் காந்திக்கு வருகிறது. இவ்வளவு வயதாகிவிட்டது, இன்னும் எதற்காக பென்சில் பயன்படுத்துகிறாய், பேனா பயன்படுத்து என்று பதில் எழுதுகிறார். காந்தியின் இறுதி மாதங்கள் மிக மிக அர்த்தபூர்வமானது. டிசம்பர் மாத இறுதியில் தில்லிக்கு அருகே உத்தரப்பிரதேசத்தில் சாம்பல் கிராமத்திற்கு சென்றார் காந்தி. அங்குள்ள மக்களிடம் தீண்டாமையை விட்டுவிடுங்கள் என்று மன்றாடினார். காந்தியின் ஆசி பெறுவதற்காக மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் காந்தியோ, என்னை ஆசீர்வதியுங்கள், தீண்டாமையை விட்டுவிடுங்கள், அதுவே எனக்கு நீங்கள் தரும் ஆசீர்வாதம் என்று மன்றாடினார். 1948 ஜனவரி 3 காந்திக்கு கோபமாக ஒரு கடிதம் வந்தது. யார் எழுதியது என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கும் காந்தி பதில் எழுதுகிறார். எழுதியவர் திரும்ப வந்து பெற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் எழுதுகிறார், உங்களுடைய கோபமான கடிதம் கிடைத்தது. இவ்வளவு கோபத்தை என்னால் எப்படி பொறுத்து கொள்வது? இரும்பு கொதிக்கும் போது பொறி பறக்கும் தான். ஆனால் அதை அடிக்கின்ற சுத்தியல் அந்த சூட்டை ஏற்றுக்கொள்ளாது. அதுபோல் உங்களை நீங்கள் ஒரு சுத்தியலாக நினைத்துக் கொள்ளுங்கள். சுற்றி இருக்கிற வெறுப்பு மிகுந்த சூழல் உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். கோபாலகிருஷ்ண கோகலே முன்பே சொல்லியிருக்கிறார், காந்தியிடம் களிமண்ணை கொடுத்தால் அதையும் கூட தலைவராக்கி விடுவார் என்று. காந்தி பல தலைவர்களை உருவாக்கிய பெரும் ஆளுமை. அதே நேரத்தில் காந்தி இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்டால் இல்லை. காந்தி எல்லைகளை கடந்த ஒரு உலகத் தலைவராகவே இருந்தார். கருப்பின மக்களின் மனித உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் காந்தியை பின்பற்றி நடந்தது நமக்கு தெரியும். நெல்சன் மண்டேலா காந்தி மீது மதிப்பு வைத்திருந்தது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு அதிகம் தெரியாத மற்றொரு ஆளுமை இருக்கிறார். அவர்தான் கால்ஃபனோசியட்ஸ்கி. இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் மற்றும் சமூக ஆர்வலர். 1935 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற ஆளுமை இவர். ஹிட்லரின் நாஜி சிறையில் வாடி இறந்து போனவர் இந்த கால்ஃபனோசியட்ஸ்கி. நாம் எல்லோரும் நினைப்போம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு பிறகுதான் உலகம் காந்தி நோக்கி திரும்பியது என்று. ஆனால் உப்பு சத்தியாகிரகம் நடப்பதற்கு 6 முன்பாகவே கால்ஃபனோசியட்ஸ்கி காந்தி குறித்து எழுதியிருக்கிறார். அவருடைய வால்ட் பூனே பத்திரிகையில் அக்டோபர் 1929 எழுதுகிறார், காந்தி நாம் நினைப்பது போன்ற ஒரு அரசியல்வாதி இல்லை, அவர் அதற்கும் மேலானவர். வேறு எந்தவித அதிகாரமும் இல்லாமல் நம் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர் அவர். இந்தியா ஒரு அதிர்ஷ்டசாலி. அதன் எதிர்காலத்தை ஒரு சர்வாதிகாரி முடிவு செய்யவில்லை. ஒரு ஆசிய நெப்போலியனாக காந்தி உருவெடுக்கவில்லை, மாறாக ஒரு மென்மையான தென்றலாக வீசுகிறார் மகாத்மா காந்தி என்று எழுதியிருக்கிறார். காந்தி மாற்றுக் கருத்துக்களை எதிர்கொண்டார். தன் கருத்து தவறென்று பட்டால் திருத்தி கொண்டார். நாம் காந்தியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அது. காந்தியின் அகிம்சை நடைமுறைக்கு ஒத்து வருமா என்று ஒரு கேள்வி அடிக்கடி முன்வைக்கப்படுகிறது. சூடானிலும் ஹாங்காங்கிலும் மக்கள் வன்முறையின்றி போராடுகிறார்கள். காந்தியின் பெயரை சொல்லித்தான் போராட வேண்டிய அவசியமில்லை. அகிம்சை என்பது காந்தியின் தனிப்பட்ட சொத்தும் இல்லை. ஆனால் ஆயுதம் ஏந்தாத அரசியல் போராட்டத்தை துவக்கி வைத்த சாதனைக்காரர் காந்தி. அகிம்சைக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் பற்றி கொண்டார் காந்தி. இன்று காந்தியை பற்றி கொள்ளும் பொறுப்பு நமக்கு வந்திருக்கிறது. இன்று வளர்ந்து வரும் அடிப்படைவாதத்திற்கு எதிராக, வெறுப்பிற்கு எதிராக பலம் பொருந்திய தத்துவம் ஒன்று உண்டென்றால் அது அரையாடை ஒன்றை உடுத்தியபடி ஆயுதம் ஏந்தாமல் பொக்கைவாய் சிரிப்பை உதிர்த்தபடி நிற்கும் காந்திதான். காந்தியின் 150 பிறந்த வருடத்தில் நாம் அவரை எவ்வாறு முன்னிறுத்துகிறோம் என்பதை பொறுத்தே இந்தியாவின் எதிர்காலம் அமையும். காந்தியத்தின் இன்றைய தேவை. அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஷ்ணு வரதராஜன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.